இந்திரத்யும்ன சரோவர் நீங்கள் அந்த குண்டிச்சா கோயிலேருந்து வெளியே வந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அழகான பெரிய குளம் எந்த வெயில் காலத்துலேயும் அப்படியே குளுமையாக இருக்கும் தண்ணீர் அழகான குளம் அந்த இந்திர தியும்ன சரோவரத்துலேருந்து பக்தர்கள் வரிசையாக நின்று அந்த குளத்திலிருந்து தண்ணி கொண்டு வர்றாங்க கை மாற்றி கை மாற்றி கை மாற்றி கொண்டு வந்து கோயிலை அப்படியே மனதின் கண்ணாடியாக மாற்றி விட்டார்கள் தண்ணீனால் கழுவி சுத்தப்படுத்தி அப்புறம் அவங்களுக்கு ஓய்வெடுக்க தெரியல அந்த சேவையை நிறுத்த தெரியல என்ன செய்தார்கள் பக்தர் ஆனந்தத்தில் ஒருத்தர் தண்ணி இன்னொருத்தர் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் மேல இன்னொருத்தர் தண்ணி ஊற்றி அது இதுதான் தக்கது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பக்தர்கள் என்ன பண்ணாங்க மகாபிரபு மேலே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாங்க மகாபிரபுக்கு அபிஷம் அபிஷேகம் செய்தார்கள் அதிலையும் அதிபுத்திசாலியான சில பக்தர்கள் வந்து மகாபிரபுவின் உடம் உடலிலிருந்து தேகத்திலிருந்து வடிய கூடிய தண்ணீரை அப்படியே அமிர்தமாக பிடித்து பருகி கொண்டார்கள் அதெல்லாம் குடித்தவர்களுக்கு மெய்சிலித்து போய் கண்கள் நிறைந்து ஆனந்த கண்ணீர் சொருகி ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஜெகந்நாத் ஜெகந்நாத் என்று மதம் பிடித்தது போல ஆட ஆரம்பித்தார்கள் ஆனந்தம் சேவையின் ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் இவ்வளவு பக்தர்கள் ஆனந்தத்தில் சேவை செய்யும்போது ஜெகநாதர் இறங்கி வரமாட்டாரா என்ன இந்த திருவிழாவே அதுதான் அவரை நம் இதயத்துக்குள் இடுக்கும் திருவிழா இது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்தில் கோபிகைகள் வந்து கோபர்கள் எல்லாம் வந்து ஏறக்குறைய நூறு வருடமாக பகவானை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் நூறு வருடமா பிரிந்திருந்து எல்லாம் பைத்தியம் பிடித்தது மாதிரி கதம்ப மரத்தை பார்த்தால் பகவான் திருமேனியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த கதம்ப மரத்திலிருந்து வருது உடனே கதம்ப மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க தமால மரத்தை பார்த்தால் கிருஷ்ணனின் உருவம் நிரல் அவர்களுக்கு நினைவுக்கு வருது அந்த தமால மரத்தை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள் மயில் பாம்பு மான் குருவி முயல் இப்படி மிருகங்களை எல்லாம் பார்த்து கிருஷ்ணர் அவர்களோடு விளையாண்ட நினைவுகள் வருது அதனால் இவங்களும் விளையாட ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கோபிகை கிருஷ்ணராகவும் மற்ற கோபிகைகள் கோபிகைகளாகவும் சுத்தி நின்று அப்படியே பைத்தியம் உணவையும் உறக்கத்தையும் மறந்த நிலை தான் இந்த சத்கோஸ்வாமி அஷ்டகத்தில் கோஸ்வாமிகள் பாடுகிறாங்க ஹே கிருஷ்ணா விரஜ தேவி கே சலிதே ஹே சூனோ குதஹ கிருஷ்ணா நீங்கள் இருக்கீங்க கோவர்தனத்தில் மறைஞ்சிருக்கீங்களா காளிந்தியில் ஒளிச்சிருக்கீங்களா பிருந்தாவனத்தின் வனத்துக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஹே கிருஷ்ணா ஹே மாதவா இப்படி தேடி சித்தம் வேதளித்து போன பைத்தியங்களை போல் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த கோபிகைகள் அப்படி நூறு வருஷமா கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு மனம் உருகி கதறி அழுது அப்படி இருக்கும்போது குருக் ஒரு நாள் பார்க்கறாங்க அப்படியே அவர்கள் அன்பெல்லாம் வந்து இதயம் அணையை உடைத்து கொண்டு வரும் பெரும் அருவி போல் அவங்க அன்பு அந்த அளவுக்கு வருது என்ன பண்றது தெரில போய் ஒருத்தர் கிருஷ்ணர் கையை பிடித்திருக்கிறார்கள் ஒருத்தர் காலப்பிடித்துறார்கள் இனி ஒரு கோபிகை அவர்களுடைய பிடித்து இதை பார்த்து கிருஷ்ணர் கூட வந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் அப்படியே என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்தம்பித்து போய் சிலையாக மாறி விடுகிறார்கள் யார் இந்த பெண்கள் நம் கணவரை இந்த பாடுபடுத்துகிறார்களே கோபிகைகள் வந்து மனைவிகளை பற்றி கிருஷ்ணரின் மனைவிகளை கண்டுக்கவே இல்லை கிருஷ்ணர் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளோடு வந்திருக்கிறார் கோபிகைகள் ஒரு கோபிகை அவர் உடையை பிடித்து எழுக்கிறார்கள் இனி ஒரு கோபி அவர் கையை பிடித்து இழுக்க இனி ஒருத்தர் அழுக அப்படியே அவங்க இழுத்துட்டே போய் ரதத்தில் உட்கார ரதத்தை இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதயத்தில் பகவானை ஜெகநாதரை இழுக்கும் திருவிழா இது எந்த அளவுக்கு அவரை நினைவு கூர்ந்து நாமம் ஜெபிச்சு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெகநாதர் நம் இதயத்தில் வந்து குடிகொள்ளுவார் அப்படி அந்த குருக்ஷேத்திரம் பிருந்தாவனத்தில் நடந்த லீலை அதே தான் இங்க நடக்குது ஜெகநாத் புரியல மகாபிரபு அதை செய்கிறார் யார் மகாபிரபு ஜெகநாதர் யாரு ராதா சரசவபுரா சுகோ ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவாதுமே அவர் உருவத்துல துவாரகாதீசனை போல் அரசனை போல் சக்கரவர்த்தியை போல் இருந்தாலும் மனதில் விருந்தாவன கிருஷ்ணன் ராதா சரசவ புராலிங்கன சுகோ ராதாராணியை அவர் உடலோடு சேர்த்து அரவணைத்து ஆனந்தம் அனுபவிக்கிறார் இப்ப மகா பிரபு யாரு ராதா சுவலித்தம் நவமி கிருஷ்ணஸ்வரூபம் ராதா பாவத்தில் வந்த கிருஷ்ணரின் உருவம் அதுவும் ராதாராணி தான் அந்த அந்த ரத யாத்திரை அப்படிங்கும்போது அதுக்கு பலவிதமான கதைகளும் கருத்துக்களும் உள்ளர்த்தங்களும் இருக்கு ரத யாத்திரைக்கு ஒரு கதை கிடையாது ஆயிரக்கணக்கில் ரத யாத்திரைக்கு கதை இருக்குது ஆனால் மகா பிரபுவின் கதை என்ன அப்படின்னா எ லவர் இஸ் சர்விங் த பிலவட் அன்பினால் காதலி காதலனை சேவிப்பது போல் இப்போ கூட இங்கே நிறையா பேர் திருமணமானவர்கள் இந்த திருமணமான புதுசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் மனது முழுவதும் கணவன் தான் கணவனை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்று சில நேரங்களில் மற்றவர்களை கவனிக்க கூட தவறிவிடுவாள் என்ன சுத்தி ஆளு இருக்காங்க பெரியவர்கள் இருக்கிறார்கள் முதியவர்கள் கூட மறந்து போய் தன் கணவனின் மேல் கொண்ட அன்பினால் காதலினால் மற்றவர்கள் தெரிய தெரியாமல் இருக்க ஒளிந்து மறைத்து கணவனுக்காக எல்லா பணிவிடையும் செய்வாள் அது கணவனுக்கு மட்டும் புரியும் அந்த பெண் வந்து ஒளிந்து கொண்டு வந்து அது உணவு பண்டங்களை தருவது ஒளிந்து வந்து சேவை செய்வது அது செய்வது அந்த கல்யாணமான புதுசில் என்ன த லவ் இன்டென்ஸ் லவ் அதுதான் இங்கே நடக்குது ஜெகநாதர் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வர்றார் அவர் தன் பெரிய கண்களை விரித்து மகாபிரபுவை பார்த்து ஆனந்தத்தில் இது செய்யும் போது மகாபிரபு முன்ன முன்னாடி இருந்து காணாமல் போயிடுவார் உடனே தன்னுடைய பெரிய கண்களை அகலமாக திறந்து ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபுவை தேடும்போது ரதத்துக்கு பின்னாடி தோன்றுவார் மகாபிரபு உடனே ஜெகந்நாதர் ரதத்தை அப்படி நிறுத்தி மகாபிரபுவை பின்பு பின்பின் பின்புறம் நிற்கும் மகாபிரபுவை அனுபவிக்கும் போது அங்கிருந்து மகாபிரபு மறைந்து விடுவார் தன்னுடைய கிழக்கு பக்கத்தில் தோன்றுவார் ஆக்சுவலாக ரத யாத்திரை ஊர் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஜெகநாதருக்கும் இடையில ஒரு பேர் அன்பு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்டென்ஸ் லவ் அப்ப யாரெல்லாம் வந்து ஜெகநாதரின் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேபை வாரி வழங்கி கொடுப்பார் இன்டென்ஸ் லவ் அப்படியே ஜெகநாதர் தேடுறார் எங்க சைத்தன்ய மகாபிரபு எங்க மகாபிரபு எங்க மகாபிரபு மகா பிரபு ஏழாக பிரிந்தார் ஏழாக பிரிந்து ஏழு நக கீர்த்தன சங்கீர்த்தன கூட்டங்கள் கோஷ்டிகள் சங்கீர்த்தன கோஷ்டிகள் முன்னாடி வந்து நாலு பின்னாடி ஒன்று வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஏழு சங்கீர்த்தன கோஷ்டிகள் ஒன்றில் வந்து முராரி ஆடுகிறார் இனியொருத்துல வந்து வேறொரு பக்தர் ஆடுகிறார் கீர்த்தனங்கள் அழகாக இந்த ஏழு மகாபிரபு ஏழாக பிரிந்தார் ஜெகநாதருக்கு மட்டும்தான் தெரியுது அந்த கோஷ்டியில் இருக்கிற பக்தர்கள் நினைக்கிறாங்க மகாபிரபு நம்ம கூட நடனமாடி கொண்டிருக்கிறார் ஆனா மகாபிரபு ஏழாக பிரிந்தார் ஏழு கோஷ்டியிலும் ஜெகநாதர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஆனந்தமாக நடனமாடுகிறார் அப்படியே சைத்தன்ய மகாபிரபு கண்களெல்லாம் நிறைந்து அவர் ஆனந்தத்தில் துள்ளி விளையாடும்போது கண்ணீரெல்லாம் கண்களிலிருந்து இருந்து தெருக்கிதான் அந்த அழகை பார்த்து ஒரு மதயானை பவனி வருவது போல் உலா வருவது போல் அப்படியே ரதம் ஆட்டி ஆட்டி வருது திடீர்னு ஜெகநாதர் பார்க்கிறார் மகாபிரபுவை காணும் ஏழு கோஷ்டியிலேயும் மகாபிரபுவை காணவில்லை அப்படியே ரதத்தை நிறுத்திவிட்டார் மகாபிரபு வராமை நீ ரதம் எடுக்க மாட்டேன் ரதம் எவ்வளவு லட்சம் தொண்டர்கள் இழுத்தாலும் சரி இனி யானையை கட்டி இழுத்தாலும் சரி ரதம் நகராது அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டார் ஜெகநாதர் பிரதாப் ருத்ர மகாராஜா யோசிக்கிறார் என்ன ரதம் நின்று போச்சு இவ்வளவு லட்சம் பேர் ரதம் இழுக்கிறார்கள் ரதம் என்ன நின்று போச்சு உடனே தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு யானையை கொண்டு வந்து கட்டி இழுக்க சொல்கிறார்கள் ரதம் அசையவே இல்லை உலகத்தையே அசைக்கும் எம்பருபான் அவரை யானை கட்டிய அசைக்கிறது தன் ஆசையினால் உலகத்தை அசைப்பவர் அவர் ரதம் நின்று போச்சு மகாபிரபு ரதத்துக்கு சுத்தி சுத்தி வந்து நடனமாடி கீர்த்தனம் பாடி கடைசியில் ரதத்துக்கு பின்னாடி வந்து தன் தலையினால் ரதத்தை தற்றார் மறுபடியும் அந்த இருபத்தி நாலு சக்கரம் கொண்ட பேரதம் அப்படியே நகர ஆரம்பிக்குது பக்தர்கள் ஆனந்தத்தில் ரெண்டு கையையும் தூக்கி கொண்டு உறக்க ஹரிபோல் ஹரிபோல் என்று கதறுகிறார்கள் ஆனந்தத்தின் பெருவிழா அப்படியே மகாபிரபுக்கும் ஜெகநாதருக்கும் நடக்கிற திருவிழா அது அதுக்கு நடுவில் ஆயிரம் பாடங்கள் நடக்குது பிரதாப் ருத்ர மகாராஜா குதிரைக்கு மேலே உட்கார்ந்து அப்படியே மனம் குளிர பார்த்து அனுபவிக்கிறார் ஏன்னா எது எதனாலன்னு தெரியல பிரதாப் ருத்ர மகாராஜாவை ஜெகன் சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் கூட விடமாட்டேங்கிறார் மாட்டேங்கிறார் எல்லாம் பிரதாப் ருத்ர பார்க்கும் வாய்ப்பு வருதோ உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் அவர் லௌகிகவாதி பணத்தில் கழிபவர் ஒரு அரசன் நான் ஒரு துறவி சந்யாசி நான் இந்த மாதிரி மக்கள் கூட எல்லாம் போகக்கூடாது பக்தர்கள் மன்றாடி சொல்றாங்க பிரதாப் ருத்ர அந்த மாதிரி மனிதர் கிடையாது அவர் தூய பக்தர் இருந்தாலும் போக மாட்டேன் அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சைத்தன்ய மகாபூர்வை பார்க்குறக்கு அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடனமாடி நடனமாடி இந்த கீர்த்தன கோஷ்டி அந்த கீர்த்தன கோஷ்டி ரெண்டு கைகளையும் உயர்த்திக்கொண்டு தங்கத்தினாலான நிறம் அவரது மேனி அப்படியே தகத்தகன் ஜொலிக்குது பிரதாப் ருத்ர மகாராஜா தன்னை மறந்த அந்த அழகை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அப்போ என்னாச்சு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்துட்டார் அவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் அழகை பார்த்து பஞ்சதத்துவத்தில் ஒருத்தரான ஸ்ரீவாஸ் டாக்கூர் அவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் அழகை பார்த்து ஆனந்தத்தில் நடனமாடுறார் அப்போ இந்த சேனாதிபதி பார்த்தார் அரசர் முன்னாடி இவர் வந்து நிற்கிறாரு அரசரின் பார்வையை மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவ ஸ்ரீவாஸ் தள்ளினார் தள்ளுனர் ஸ்ரீவாஸ் தன்னை மறந்த நிலை பக்தர்கள் மறந்துட்டாங்க தன் உடல் தன் உடை உடமை எல்லாத்தையுமே மறந்து ஹரிநாமத்தில் மகா பிரபுவின் பிரேமையில் மூழ்கி கிடக்கும் நிலை